அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். அனைத்து மாநிலங்களும் இணைய வேண்டும் என்று வலியுறுத்திய போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதிலே அவர் இணைவதற்கு திட்டவட்டமாக மறுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தது. ஆனால் அம்மையார் அவர்கள் அன்றைக்கு மருத்துவமனையில் இருந்த நிலையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் மேலே இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக அதிலே அன்றைக்கு இணைந்து கொண்டார். அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரையில் அதற்கு இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அன்றைய தினம் அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் அவர்கள் சென்னைக்கு வந்து இந்தியாவிலே தமிழ்நாடுதான் தனி மாநிலமாக இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்க்கக்கூடிய முடியவில்லை, அமைச்சர்களை கேட்டால் அனைவரும் அங்கே இருந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதையும் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார் என்பதெல்லாம் விமர்சனம் செய்து அதற்கு பதிலடியாக அன்றைய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பியூஷ் கோயல் அவர்கள் மீது சீறி பாய்ந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அன்றைய தினம் இருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே பெருவாரியாக வெளியே வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதற்கு பின்னாலே கடந்த 2017 ஜனவரி மாதம் 9 உதய் மின் திட்டத்திலே அன்றைய மின்துறை அமைச்சர் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டையும் அதில் இணைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் இந்த மின்சார கட்டணங்கள் என்பது ஒவ்வொரு வருடமும் பல்லாண்டுகளுக்கான அந்த மின்சார உயர்வுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தெரிவித்து அதில் மிக முக்கியமான அந்த ஷரத்தில் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். முத்தரப்பு ஒப்பந்தத்தில் அதில் மிக முக்கியமான ஷரத்தை என்னவென்று கேட்டிருந்து சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மின்கட்டண உயர்வு அது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்பதற்கு அதற்கான ஒரு முழுமையான ஒரு உத்தரவாதத்தை அளித்தது அன்றைய அதிமுக அரசு. ஏன் இந்த மின்கட்டண உயர்வு வேண்டக்கூடிய சூழ்நிலை வந்தது, இதற்கான சீரழிவுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை பார்ப்பு என்று சொன்னால் கடந்த 2011-12 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது மின்சார வாரியத்திற்கு அதாவது மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான ஒட்டுமொத்த நிதி இழப்பு நம்முடைய ஃபினான்ஷியல் லாஸ் என்பது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த காலத்திலே ரூபாய் 18,954 இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நான் சொல்வது 2011-12 வரை பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காலம் அதிமுக ஆட்சி அவருடைய திறனற்ற அந்த நிர்வாகத்தின் காரணமாக இந்த ரூபாய் இந்த செலவு என்பது ஏறத்தாழ 94,312 ரூபாயை அதிகரித்து 31/3/2021 நாங்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரை 113,266 இந்த தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கழகம் பகிர்மான கழகம் அதேபோல் அதனுடைய உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிதி இழப்பாக இருப்பது 113,266 இதற்கு காரணம் யார், இந்த நிதி இழப்புக்கு காரணம் யார் என்று கேட்டால் அதிமுக அரசு. ஆனால் பின்னாலே வந்திருக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நிதி இழப்பினை 2021-22 100% அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நிதி இழப்பை அரசு வழங்காத காரணத்தால் முந்தைய அரசு அதுக்கு வழங்காத காரணத்தால் இந்த நம்முடைய டிஎன்இபிக்கு இருந்த கடன் 43,493 ரூபானது இந்த 10 3 அது உயர்ந்து 2021-22 நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன் கடன் மட்டும் 1,59,823 ரூபாயாக வந்திருக்கிறது. இந்த கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லையா, அந்த வட்டி 11-12 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற வரை 4,588 இருந்த இந்த வட்டி 259% அந்த வட்டி கூடி 2020-21 16,511 வட்டி மட்டும் இதற்கு வந்திருக்கிறது. ஆக இவர் முழுமையாக இந்த காரணத்திலே வந்து இந்த சூழ்நிலையில்தான் இவர்கள் என்னுடைய நம்முடைய மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய நிதியை இந்த அளவிற்கு ஒரு மோசமான நிதி நிலையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான இந்த இழப்புகளை சரிக்கட்டுவதற்காகத்தான் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு டிஎன்ஆர்இசி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலேயும் நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள், எல்லாருக்கும் மின்சார வீட்டு இணைப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர்களுக்கு எந்த விதமான இது வரல. அதே போல் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் தான் அந்த மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை விழாவாரியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அண்டை மாநிலங்கள் இந்தியாவிற்குரிய மற்ற மாநிலங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இருப்பதில் மிக மிக குறைவான அளவிற்கு வீட்டு மின் உபயோகங்களுக்கான மின்கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான்.
அதேபோல தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக குறைவான அளவு தமிழ்நாட்டில் தான் அதை வைத்திருக்கிறது. அதிமுக ஆட்சியிலையும் அவர் சொல்கிறார்கள், நீங்கள் கூட்டிங்கன்னு. அதிமுக ஆட்சியில் 2012 2013 14 ஆண்டுகளில் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.7% 3.57% 16.33% என்று ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய ஆட்சியிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதை இன்றைக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய நோக்கிலே அதை மறைத்துவிட்டு இந்த அதிமுகவினர் இன்றைக்கு போராட்டத்திலே இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சீரமைக்கக்கூடிய நடவடிக்கையிலே நாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு என்பது மின்வாரியத்தினுடைய நிதி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வகையிலே அதற்கான பங்கு மூலதனம், முன்னதாக வழங்கக்கூடிய மின்கட்ட மானியம், கடன் உதவிகள் மற்றும் வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவதற்கு ஏசுவாக இருக்கக்கூடிய பேங்க் கரண்டிஸையும் நம்முடைய அரசு வழங்கி கொண்டு வந்திருக்கிறது. அதேபோல ரெவன்யூ லாஸை ஈடுகட்டக்கூடிய அளவிலே மானியமாக நாம் நிதியுதவினை வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய ரெவன்யூ லாஸ் வருவாய் இழப்புக்காக மட்டும் மானியமாக 32,104 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்திற்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. போன நிதியாண்டில் 2023-24 மின்வாரியத்தினுடைய நட்டம் தற்போதைய கணக்குகளின்படி 3,429 கோடியாக குறைந்திருக்கிறது. இது நாம் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த சீரமைப்பு நடவடிக்கைகள். அதேபோல மின்சார வாரியத்தினுடைய நிதி ஆதாரங்களை உயர்த்தக்கூடிய காரியங்களையும் நாம் தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை ஆளும் அரசு முன்பு அமல்படுத்தியது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவை சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதனை பார்த்தோம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.